முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அடித்து விடித்து அழிக்கப்பட்டு தமிழ் மக்கள் தங்களது நினைவு உரிமையையும் மறுக்கப்பட்ட ஒரு காலத்தின் நினையில் நாங்கள் பொங்கு தமிழ் பெருமினத்தின் 20வது ஆண்டு நினைவை நினைவு கூறுகின்றோம். 2001ஆம் ஆண்டு ஜனவரி 17 தமிழ் மக்கள் தங்களது இன உரிமைகளை வலியுறுத்தி உலகெங்கும் அவற்றை பரிசாற்ற மிகுந்த எழுச்சியோடு இராணுவ அச்சுறுத்தல் மத்தியிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒன்று கூடினார்கள். அவ்வாறாக அவர்கள் ஒன்று கூடி வந்தபொழுது மேற்கொண்ட பிரகடனத்தை நாம் இங்கு கல்வெட்டாக படித்து வருடா வருடம் நினைவு கூறுகின்றோம். தமிழ் மக்களது அபிலாஷைகளான சுயநிர்ணய உரிமை, மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம் என்கின்ற விடயங்களை இந்த பிரகடனம் உள்ளடக்கி நிற்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த இந்த பொங்கு தமிழ் உலகின் பல நாடுகளிலும் அங்கங்கு வாழும் தமிழ் மக்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு உலகம் முழுவதற்கும் தமிழ் மக்களது அடிப்படை அபிலாசைகளை எடுத்துரைத்து வருகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இந்த பொங்கு தமிழ் நிகழ்வும் இங்கு நிறுவப்பட்டிருக்கும் பொங்கு தமிழ் பிரகடன கல்வெட்டும் பரிசாற்றி நிற்கின்றது. காலாதி காலமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எடுத்து வந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ள இக்காலகட்டத்தில் நமது பொங்கு தமிழ் பிரகடன நினைவுகூரல் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த வருடமும் சுயநிர்ணய உரிமை, மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம் இவையே எமது மூச்சு என மீண்டும் உரத்து ஒழிப்போம்.